ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி, சீஃப் கன்சல்டன்ட் எல் ஆரோக்கிய ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகாக ஒரு இம்யூன் பவரை அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து டெய்லியும் எடுத்துக்கணுங்க. அதுவும் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு தாங்க. இந்த கிராம்பை வந்து யூஸ்வலாக நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சிக்கன் செய்கிறாங்க, இல்லை வந்து மட்டன் குழம்பு செய்கிறாங்க, இல்லை பிரியாணி செய்கிறாங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை டெய்லியும் ரெண்டே ரெண்டு கிராம்பு வெறும் வயிற்றுல நீங்க சூ பண்றதுனால உங்களுடைய பான்க்ரியாஸ்ல வந்து இன்சுலின் செக்ரீஷனை வந்து நார்மலைஸ் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது அதிகமா இன்சுலின் சுரக்குதுன்னா அதை நார்மலா வச்சுக்கும். அதே போல இன்சுலின் ரொம்ப குறைவா இருக்குன்னா அதையும் வந்து அதிகப்படுத்தி நார்மலா வச்சுக்கோங்க. சோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல அதிகமா அங்கங
உங்களோட சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னா இந்த செரிமான பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே போல சின்ன குழந்தைங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செரிமான தொந்தரவு இருந்துட்டே இருக்குங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கிராம்பு வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம குடல்ல செரிமானம் அதிகப்படுத்தக்கூடிய நிறைய ஆசிட்ஸ வந்து செக்ரீட் பண்ணி அதை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ அழிக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் இருக்கு இல்லையா, இந்த கல்லீரல் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கல்லீரல் என்ன பண்ணும்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். தன்னைத்தானே புதுப்பிக்கும் போது புதுசா செல்கள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அந்த செல்லினுடைய குரோத்துக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய யூஜினால்ங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன பண்ணும்னா செல்லினுடைய குரோத்துக்கு வந்து உதவியா இருக்கும். இன்னும் நிறைய ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் இ இருக்கு இல்லையா, அதை விட 10 மடங்கு அதிகமா நன்மை வந்து நம்ம உடலுக்கு வந்து இந்த யூஜினால்ங்கிற ஒரு கெமிக்கல் வந்து நமக்கு தருது. அது வந்து நம்ம நேச்சுரலா வந்து இந்த கிராம்ப்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நுரையீரல்ல பிளஸ் வந்து ஆஸ்துமா இருக்கு, நமக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருக்கு, தொண்டையில வந்து கரவகரப்பு இருக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து ரெகுலர் பேஸ்ல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களுடைய நுரையீரலினுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து பாடுறவங்க இல்ல வாய்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே தொண்டையில வந்து கரகரப்பு அதிகமா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னும் சில பேஷண்ட்ல காலையில எந்திரிச்சோன்னா தொண்டையில வந்து சளி கட்டின மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் நமக்கு பல்லு வலிக்கிறதுனா கிராம்ப் எடுத்து வச்சுக்குவாங்க. சோ இந்த கிராம்ப்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யூஜினால்ங்கிற கெமிக்கல் என்ன பண்ணுனா அங்க இருக்கக்கூடிய பற்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்ப வந்து மறுக்க செய்யும். அதனால நமக்கு வலி இல்லாம வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் இந்த வெள்ளை வெள்ளையா பிளேக்ஸ் மாதிரி இருக்கும் பற்களுக்கு கீழே, அது அதிகமா வராம தடுக்கிறதுக்கு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கிராம்பு வந்து ரொம்பவே நல்லது. சோ டெய்லியும் நீங்க சூ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர் நான் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா காரமா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒண்ணும் இல்லைங்க, இதை வந்து தண்ணியில போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப வாசனையாவும் இருக்கும், பிளஸ் வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் நான் காலையில எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா சம்டைம் வந்து நான் டிராவல் பண்ணும் போது ஜஸ்ட் வாயில 2 போட்டுட்டு அப்படியே கரை ஓட்டிட்டே போயிடுவேன். சோ அப்ப என்ன ஆகும்னா வாயில இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் கம்மி ஆகிறதுக்கும் ஒரு பிளசன்ட் ஸ்மெல்ல வந்து உருவாக்குறதுக்கும் அது ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. சோ மக்களே மறந்துடாதீங்க, கிச்சன்லயே டெய்லியும் இதை வச்சுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு கிச்சன் பக்கம் போய் 2 வாயில எடுத்து போட்டுடுங்க. அது ரொம்பவே நல்லது. உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இம்யூன் பவர் அதிகப்படுத்துறதுக்கு, ரத்தம் உறையும் தன்மையை வந்து அதாவது ரத்தம் கட்டியாகிற தன்மையை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவியா இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் பிளாக், மூளைக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆகிறது, காலுக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆகிறது, இந்த பிரச்சனை எல்லாமே வரதுக்கு ரீசன் வந்து ரத்தம் வந்து திக்கா இருக்கிறதும் ஒரு ரீசன். சோ அந்த ரத்தத்தை வந்து தின்னாக்குறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். சோ டெய்லியும் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப, இதை வந்து ரெகுலர் லைஃப்ல வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னு. மறந்துடாதீங்க, மறக்காம டெய்லியும் இதையும் சாப்பிடறத ஃபாலோ பண்ணுங்க, சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.